ஏழு தலைமுறைகள் பாரம்பரியம் மிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பலத்த மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடாக ஏக்கருக்கு 30,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அறிக்கையில் பலத்த மழையால் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் 100,000 ஏக்கர் பரப்பிலான பாசன நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மயிலாடுதுறையில் மட்டும் 80,000 ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடுடன் பயிர் காப்பீடை நவம்பர் இறுதி வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர்களை நீதிமன்றம் விடுதலை செய்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் பேசிய போது, நீதிமன்ற தீர்ப்பால் விடுதலையான 6 பேரில் 4 பேர் தமிழினத்தைச் சேர்ந்த இலங்கையைச் சேர்ந்தவர்கள், அவர்களை சிறப்பு முகாமில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அவர்கள் வெளிநாடுகளில் உறவினர்களோடு தங்க விரும்பினால் அயல்நாடு செல்ல அரசே உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாராகியுள்ள நிலையில் அது இன்னும் சில நாட்களில் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக மதுரை ஒத்தக்கடையில் இருந்து திருமங்கலம் வரை 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு 17 ஸ்டேஷனுடன் சுரங்கப்பாதைகளுடன் கூடிய மெட்ரோ ரயில் அமைக்கப்பட உள்ளது. குறிப்பாக திருமங்கலம், கப்பலூர், தோப்பூர், திருநகர், மதுரை சந்திப்பு, சிம்மக்கல், மதுரை உயர்நீதிமன்றம் உள்ளிட்டவற்றில் ஸ்டேஷன்கள் அமைக்கப்பட உள்ளன. வேண்டிய கருத்தை உச்சநீதிமன்றம் சொன்னால் அதை சரியான கருத்து என்றும், அதே உச்சநீதிமன்றம் தங்களுக்கு வேண்டாத கருத்தை சொன்னால் அதை விமர்சிப்பதும் தமிழகத்தில் வாடிக்கையாகி வருவதாக தெலுங்கானா ஆளுநரும் புதுவை துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேசிய அவர், தமிழகத்தில் கருத்து சொல்ல தனக்கு உரிமை உள்ளது என்றும், தனக்கும் கருத்து சுதந்திரம் உள்ளது என்றும் மீண்டும் அழுத்தி கூறினார். விடாது தொடர்ந்து மழை பெய்ததால் கடலூரின் பல்வேறு இடங்களிலும் வெள்ள நீர் தேங்கியது. குறிப்பாக கடலூர் மாநகராட்சியின் முதுநகர் பகுதி, நாதன் நகர், குசவன்குளம் ஆகிய பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியது. இதையடுத்து அந்த இடங்களுக்கு சென்ற கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறினர். மேலும் தண்ணீர் சூழ்ந்துள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு JCB இயந்திரம் மூலமாகவே மேயர் சுந்தரி ராஜா சென்று நிவாரணப் பணிகளையும் மேற்கொண்டார். மாநில அரசுடன் ஒத்துப்போகாமல் விரோத போக்கை கடைபிடித்து வரும் ஆளுநர் தேவையில்லை, அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று SDPI கட்சி வலியுறுத்தியுள்ளது. தேனியில் நடந்த அதன் கூட்டத்தில் பேசிய SDPI மாநில தலைவர் நெல்லை முபாரக், பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேர் விடுதலையைப் போல நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கும் இஸ்லாமியர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சிதம்பரம் மயிலாடுதுறை இடையேயான தமிழக அரசு பேருந்து சீர்காழி பனிமனையில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட தயாராக இருந்த நிலையில் திடீரென பேருந்தில் மின்கசிவு ஏற்பட்டது. அப்போது டீசல் டேங்க் அருகே தீப்பிடித்து பேருந்தில் மழமளவென தீ பரவியதால் பயணிகள் அலறி அடித்து வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை முற்றிலுமாக அணைத்தனர். பெரும் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்ட போதும் பயணிகளுடன் நின்று கொண்டிருந்த பேருந்தே திடீரென தீப்பற்றி எரிந்தது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்திய கடல் பகுதியில் மீன்பிடித்த இலங்கையைச் சேர்ந்த 11 மீனவர்களை கடலோர காவல்படை கைது செய்துள்ளது. ஆந்திராவின் கலிங்கப்பட்டினம் கடற்கரையில் இருந்து 156 மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 படகை சேர்ந்த 11 பேரை கடலோர காவல்படை மடக்கி பிடித்தது. கைதான இலங்கை மீனவர்கள் ஆந்திராவின் காக்கிநாடாவுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டில் புதிதாக 100 மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி ஒரு கல்லூரியின் கட்டுமான செலவு 325 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் பொறுப்பேற்கும். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த 3 கட்டங்களாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு 157 மருத்துவக் கல்லூரிகளில் 93 கல்லூரிகள் செயல்பட தொடங்கியுள்ளதும் தெரியவந்துள்ளது. உதய்பூர் அகமதாபாத் இடையேயான ரயில் வழித்தடத்தை வெடிக்க வைத்து தண்டவாளத்தை சிதைத்து ரயில் அசம்பாவித சம்பவத்தை அரங்கேற்ற நினைத்த சதி முறியடிக்கப்பட்டது. உதய்பூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அகமதாபாத் உதய்பூர் இடையேயான ரயில் வழித்தடத்தில் இந்த வெடிப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதை பார்த்த உள்ளூர் வாசிகள் உடனே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அப்பகுதியில் ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பாக NIA-வும் ATS எனும் மாநில பயங்கரவாத தடுப்பு படையும் விசாரணை
விசாரணை நடத்தி வருகின்றன. குஜராத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த சம்பவம் நடந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.